ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதை, மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டோன்ட் மிஸ் இட். வாங்க பார்க்கலாம். மத்தியான நேரம், யமதர்மராஜா எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிவிட்டார். ராஜன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டான். வயிற்று பிள்ளத்தாச்சி லக்ஷ்மி மூடப்பட்ட அந்த அறையின் ஒரு பகுதியில் படுத்து கிடந்தாள். லக்ஷ்மியால் வேதனை பொறுக்க முடியவில்லை. அவளை சுற்றி சிஸ்டர்கள் இருந்தார்கள். உள்ளே நடப்பது பற்றி அறியாத ராஜன் தன்னுடைய விரல் நகங்களை கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். மனசு வேறு வேகமாக இயங்கியது. குழந்தை வெளியே வந்து கத்தியது. குழந்தையின் சத்தம் ராஜனின் காதுகளில் சங்கீதமாய் ஒலித்தது. யமன் இதற்கு மேல் பொறுமை இல்லாதவராய் பாசக்கயிற்றினை ராஜன் மீது வீசினார். குழந்தை பிறந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பில் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான் ராஜன். பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். மருத்துவரை உடனடியாக வரவழைக்கப்பட்டு ராஜனுக்கு சோதனை செய்யப்பட்டது. ராஜன் மாரடைப்பால் இறந்துவிட்டான் என்றார் மருத்துவர். அங்கிருந்தவர்களின் அழுகை ஒப்பாரியாய் மாறிப்போனது. பெற்ற குழந்தையை ஒருமுறை கூட பார்க்காம போயிட்டாரே. மகாலட்சுமி எழுந்து வந்து கேட்டா, நான் என்ன சொல்றது கடவுளே? என் மருமக பிள்ளையை கொடுத்துடு கடவுளே. உனக்கு கண்ணில்லையா? இன்னும் வாழவே இல்லையே, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டியே என்று ஒப்பாரி வைத்தாள் லக்ஷ்மியின் அம்மா. ராஜன் கயிற்றில் கயிற்றை இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து யமலோகம் அழைத்து சென்று கொண்டிருந்தார் யமன். எருமை மாட்டின் வாளில் ராஜனை கட்டி போடப்பட்டது. கொஞ்ச நேரம் தான் இறந்துவிட்டோம் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறந்து யமனுடன் விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கிறோம் என புரிய ஆரம்பித்தது ராஜனுக்கு. அழுதான், கண்ணீர் விட்டான், யமனிடம் கேள்விகள் பல கேட்டான். எதற்காக என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து செல்கிறீர்? நான் ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்ததில்லையே. நான் என்ன துரோகம் செய்தேன்? பிறந்த என் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் சாகடித்து விட்டீர்களே. அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளையடிக்கிறார்களே, அவர்களை முதலில் சாகடிக்க வேண்டியதுதானே. என்னை ஏன் பிடித்து வந்தீர்கள்? ராஜன் யமனிடம் வாதம் செய்தான். யமதர்மராஜாவின் உதட்டிலிருந்து புன்னகை மட்டுமே வந்தது. கெஞ்சியும் பார்த்து விட்டான், மிஞ்சியும் பார்த்து விட்டான். யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வருவதாக இல்லை. சோர்ந்து போய் படுத்து விட்டான். யமனுக்கு எப்படியாவது தம்முடைய வாகனத்தை பூமியை விட்டு தாண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திலிருந்தார் யமதர்மராஜா. யமதர்மராஜா சில நேரங்களில் அழுத கண்ணீரை பார்த்தவுடன் மனம் இளங்கி பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டு விடுவார். அதனால்தான் அதிர்ச்சியாகும்படியாக சில மனிதர்கள் இறந்து போய் மீண்டும் பிழைத்து கொள்வார்கள். ஆகவேதான் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழாதபடியிருக்கும், காதில் எச்சொல்லும் கேட்காதபடிக்கும் முகத்தை அங்கும் இங்கும் திருப்பியபடியே வைத்திருந்தார். இதோ எருமை வாகனம் பூமியை தாண்டியது. இனிமேல் தான் இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் உடலில் சேராது. அதனால் கவலை இல்லை. மன திருப்தியாக பலமாக சிரித்தார். யமனின் சிரிப்பை கேட்டு அதிர்ந்து போனான் ராஜன். இப்பொழுது ராஜனின் சந்தேக கேள்விகளுக்கு யமன் பதிலளிக்க தயாரானார். மானிடா, உன் கேள்விகளை இப்பொழுது கேள். சாக வேண்டிய வயது அல்ல எனக்கு. என் உடலில் எந்த நோயும் இல்லை. அப்படி இருக்க எதற்காக என்னை அழைத்து செல்கிறீர்? எல்லாம் உன்னுடைய கர்மவினை. உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்றுவிட்டன. கர்மவினையா? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கும் கெட்டது பண்ணியதில்லையே. என்னால் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செய்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் எப்படி பாவம் செய்தேன்? நீ பாவம் செய்ததால் தான் இப்படி குறைஞ்ச வயசில் வலுக்கட்டாயமாக அழைத்து வருகிறேன். எருமை மாட்டை நிறுத்து யமராஜனே, நான் பாவம் செய்யவில்லை. தவறுதலாக என்னை அழைத்து சென்று விட்டீர்கள். உடனடியாக என் உயிரை உடலுக்குள் சேர்த்து வையுங்கள் என்றான். மீண்டும் யமனின் சிரிப்பு. மானிடனே, நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாய்த்தான் இருந்தாய். ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன். என்ன, போன ஜென்மத்து பாவமா? ஆமாம், கடந்த பிறவியில் நீ செய்த பெரும்பாவம் உன்னை இன்றும் துரத்துகிறது. நான் செய்தது பாவமாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை அந்த பிறவியிலேயே அனுபவிக்கவில்லையா? ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும்? சரியான கேள்விதான். நீ அப்பொழுதும் அனுபவித்தாய், இப்பொழுதும் அனுபவிப்பாய். எதற்காக இரண்டு தண்டனை எனக்கு? என்ன, இரண்டு தண்டனையா? யார் சொன்னது? உனக்கு உன்னுடைய மொத்த தண்டனை 7 ஆகும். இப்பொழுதுதான் 2 கழிந்திருக்கிறது. இன்னும் 5 பாக்கியுள்ளது. என்னது, இன்னும் வரும் பிறவிகளும் தண்டனையா? அப்படி என்ன தவறு செய்தேன் யமதர்மராஜா என்றான் ராஜன். அவன் செய்த பாவங்களை யமன் சொல்லலானார். கடந்த பிறவியில் நீ பிறந்து 3 வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமானார். அது அவருடைய வினைப்பயன்.
அதற்கு பிறகு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டாள் உன் தாய். மறு திருமணம் செய்யாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினாள். உன்னையும் நன்கு வளர்த்து வந்தாள். உன்னை ஆளாக்கி திருமணமும் செய்து வைத்தாள். உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள். அவளுக்கு நீதான் உலகம், உன் பிள்ளைகள்தான் நட்சத்திரம். ஒரு நாள் வயதாகி படுத்து படுக்கையாக்கி விட்டாள். காலமாற்றத்தால் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரைக்குறைவாக பேசினாள். நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாமும் மறந்து பெற்றெடுத்த அன்னையை வெறுத்து ஒதுக்கினாய். சரியான பராமரிப்பு இல்லாததனால் அவளின் உடலில் புழுக்களின் கொப்பளம் ஏற்பட்டது. கொப்பத்திலிருந்து சீழ்வடைந்தது. கொஞ்ச நாளுக்கப்புறம் அப்புண்ணிலிருந்து புழு நெளிய ஆரம்பித்தது. அத்தாயின் மீது கடும் துர்நாற்றம் வீசியது. மகனாகிய நீ உன் அம்மாவை யாருமில்லா காட்டிலே தனியாக விட்டு போனாய். வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல் வெந்து கண்ணீருடன் இறந்தாள் உன் தாய். அத்தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுள்ளது. நீயும் ஒரு நாள் கிழவனாவாய். உனக்கும் அந்நிலைமை உருவாகலாம் என்றார் யமன். ராஜனுக்கு தான் செய்த பாவ வினைகள் புரிந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான் ராஜன். அதற்குள் இருவரும் யமலோகம் வந்து சேர்ந்தார்கள். யமன் வருவதை கண்டம் யமகாதக வீரர்கள் ஓடி வந்தார்கள். யமனை வணங்கியவர்கள் ராஜனை பிடித்து கொண்டார்கள். யமகாதகர்களே, எல்லாம் சரியாக நடக்கிறதா என்றார் யமன். நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா. இவனை உடனடியாக அவ்விடத்தில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்றார்கள் யமகாதகர்கள். கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது. விறகு வைக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது. எண்ணெயினுள் ராஜன் இறக்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது. அந்த நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யமதர்மராஜா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் ராஜன். உன்னுடைய சந்தேகத்தை இப்பொழுதே கேட்டுக்கொள். இல்லையெனில் அடுத்த ஜென்மத்தில்தான் என்னை பார்க்கவும் பேசவும் முடியும் என்று சிரித்து கொண்டே சொன்னார் யமதர்மராஜா. நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கின்றேன். என் மனைவியாக அவளுக்கு தண்டனை இல்லையா என்றான் ராஜன். பலமாக சிரித்தார் யமன். விதியின் விளையாட்டு யாரையும் விடாது. இன்று உன் மனைவி லக்ஷ்மி தான் உன்னுடைய முந்தைய பிறவியிலும் மனைவி ஆவாள். யாரை வெதிர்த்து ஒதுக்கினாலோ, யாருடைய மலத்தை தொட தயங்கினாலோ, அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள். லக்ஷ்மி தான் அக்குழந்தையின் மலத்தை துடைக்க வேண்டும். ஆம், உன்னுடைய தாய்தான் உனக்கு மகளாய் பிறந்துள்ளாள். கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனைத்தும் அவளும் அனுபவிப்பாள். வேண்டாம் என்று ஒதுக்கிய தாயை இன்று அவளே அணைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாள். உடல் என்பது வடிவம் மட்டுமே. உயிரால் விளையும் ஆன்மாவே என்றும் நிலைத்து நிற்கும் என்றார் யமதர்மராஜா. ராஜனின் உடல் எண்ணெயில் கரைந்து அடுத்த பிறவிக்கான கருப்பைக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.